டெக்ஸ்டைல் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து மூலமா போய் கேஸ் போட்டு கோர்ட்டு மூலமா போய் தான் இதை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் மூலமா எதை எதை இழந்தீங்க? வேலை இழந்திருக்குங்க. அலைட்டு வந்து அறிவிச்ச பணம் 721 எங்களுக்கு அறிவிச்சது. அதை வந்து கிறிஸ்டல் நிர்வாகம் கொடுக்கல. ஒருத்தவங்கள தலைவியாக இந்த சங்கத்தில் இருந்தாங்க, தொழிற்சங்கத்தில். அவங்க வந்து கிறிஸ்டல் வந்து கொடுக்காது, மூலியமாக தான் இந்த சம்பளத்தை, தொழிலாளர் சம்பளத்தை வாங்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டு மூலியமாக சம்பளத்தை கலெக்டரு 721 மாவட்ட கலெக்டர் அறிவித்த பணத்தை இப்போ திடீர்னு போட்டிருக்காங்க. அந்த விதமாக கேஸ் போட்டு இந்த சம்பளத்தை கேட்டு வாங்கிடுவாங்களோ என்னமோ, நம்ம அடிக்க வேண்டியதெல்லாம் அடிக்க முடியாமல் போயிடும்னு நினச்சிட்டு தான் இவர் இந்த வேலையவே செஞ்சு. இதை வேணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சு அதில் நான் வந்து இப்போ சங்கத்தின் தலைவியாக ஒரு பொறுப்பில் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சோம். சங்கத்தை உடைச்சிடணும், இந்த அம்மா தான் எல்லா கேள்வியும் கேட்குது எங்களுக்குள்ள. சப் மேனேஜர் என்ன சொன்னாப்புல, அம்மா மத்தியானம் சைன் வாங்கிக்கிறேன் சம்பளத்துக்கு, இல்லைன்னா அந்த அம்மா கையெழுத்து போடாது சம்பளத்துக்கு, லேட் ஆகிப்படும். அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தார் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மீட்டிங் வந்திருந்தார். அப்போ நான் தினேஷுக்கு ஃபோன் போட்டு அந்த ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்குங்க, ஃபோன் போட்டு கலெக்டர் ஐயாவே வந்திருக்கிறாரு. செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு நான் வெள்ளிக்கிழமை 10/11 தேதி சொல்கிறாரு, 10/11 உங்களுக்கு நான் வந்து வேலை டைம் வாங்கி கொடுத்துறேன். அந்த 10/11 எனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் தான் கொடுத்தாரு. தொழிற்சங்கத்துக்காரவங்க இதை போராடி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூழ்ச்சி பண்ணி 10/11 உங்களுக்கு டைமிங் வாங்கி கொடுக்குறேன் டீன் மேடத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு 10/11 இந்த லெட்டரை தான் கொடுத்தாங்க, நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. நான் அப்படி என்ன குற்றம் பண்ணினேன், இதில் என்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது? வண்டி தின்னுட்டு எங்களை வந்து சீரல் சாப்பிட்றதுக்கு, அதுக்கு சாப்பிட்றதுக்கு கூட இடம் இல்லை. ஒரு ரூம்னு ஒன்று முன்னாடி கொடுத்தாங்க, சும்மா கொடுத்துப்பிட்டு அதை திருப்பி பூட்டி வச்சுருக்கேன். எங்களுக்கு வார்டு தான் கிளீனிங், ஆனால் கேஸு ஒரு நாளைக்கு 8 கேஸு 7 கேஸு நாங்கள் தள்ளிட்டு ஆள் போட்டு எடுக்கணும், அதுவும் செய்கிறதில்ல. எங்களை அந்த தூய்மை பணியாளர் கூட்டி துடைக்கிறவங்க க்ளீன் பண்ணுறவங்களே வச்சு கேஸை போகிறத உறிஞ்சிட்டு விடுறாங்க அந்த கிறிஸ்தவ நிர்வாகம். ஆனால் எல்லாத்துக்கும் காசு சம்பளத்தை சுருட்டி வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு எதுவுமே கண்டுக்கிறதில்ல. தினேஷ் மேனேஜர் அவர் வந்து 4 வருஷமோ 3 வருஷமோ கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க பூராமே அவங்க கையாளுங்க தான், நம்ம தினேஷ் மேனேஜருக்கு கையாளா இருக்கிறவங்க. அதெல்லாம் எப்போ வேணாலும் போகலாம், பேர் மட்டும் எழுதிதான் போதும். பேரே எழுதாட்டாலும் பரவாயில்ல, அவர் சம்பளம் கிரீட் பண்ணி விட்டுருவாரு. அந்த கைநாட்டு வாங்குறவங்க அவங்களுக்கு பிஎஃப் அரியர் எதுன்னு என்னன்னு இன்னும் தெரியல. 10 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க, 15 வருஷம் செஞ்சுருக்காங்க. ஐயா சாமி நாங்கள் எங்கே லீவ் போட்டோம், நான் 2 லீவு தானே போட்டேன்னு வாங்க. ஆமா பாருங்க, நீங்க கைரேகை வச்சிருக்கீங்க, நீங்க தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு அழகாங்க சுருட்டணுமோ அந்த மேனேஜ் தினேஷ். அத்தனை வேலை அப்படி இதுலயே 2 லட்சம் ரூபா வந்துடும் அவங்க அடிக்கிறது இல்லையே. எடுக்கிறாரு எடுக்காரு ஆதாரம்